Good morning children. Today we see 7th English grammar. Shall we go on, Sheena? Listen here. Use of much, many. Use of much, many. Where we use much and many. Much means uncountable. Many means countable. Much use for uncountable. This is the uncountable. This is rice. இது வந்து அரிசி. இது வந்து uncountable நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? கவுண்ட் பண்ண முடியாது. இந்த ரைஸை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெனி இருக்கு இல்லையா? இப்போ மெனி இருக்கு. ஸோ கவுண்டபிள். ஸோ இதை வந்து கவுண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த பென்னு எத்தனை இருக்குன்னு நம்ம அழகாக கவுண்ட் பண்ணலாமா? 1, 2, 3, 4, 5. ஸோ இதை நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணிட்டோம். ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கவுண்ட் பண்ணக்கூடியதை மெனி யூஸ் பண்ணணும். நம்ம இந்த ரைஸ் மாதிரி அன்கவுண்டபிள் பண்ண வேண்டியதை மச்சுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும் அதுக்கு. ஓகேவா? க்வெஸ்சன்ஸ் அபவுட் குவான்டிட்டி. கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள் நவுன்ஸ்னால் எத்தனை இருக்கிறதுன்னு அர்த்தம். கவுண்டபிள் நவுன்ஸ். கவுண்டபிள்னா என்றது, நவுன்ஸ்னால் பெயர்கள். இப்போ இது என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன சொல்வே? ஆப்பிள், பனானா, எக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் இல்லையா? இதுதான் நவுன்ஸ். ஹவு மெனி ஆப்பிள்ஸ் ஆர் தேர். இங்கே எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குன்னு உங்கள் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ நீ என்ன பண்ண உடனே ஈஸியாக கவுண்ட் பண்ணிடுவா. 1, 2, 3, 4. அப்போ 4 ஆப்பிள்ஸ் இஸ் தேர். செகண்ட் ஒன், ஹவு மெனி பனானாஸ் ஆர் தேர். இங்கே எத்தனை பனானாஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. 1, 2, 3, 4. There are 4 bananas. இங்கே எத்தனை இருக்குது? 4 bananas. How many eggs are there? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இங்கே எத்தனை இருக்குது? 8 eggs இருக்குது. ஸோ இங்கே மெனின்ற ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? மெனி. கவுண்ட் பண்ணால் மெனி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ கவுண்ட் பண்ணும் போது நம்ம மெனி யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இது வந்து ப்ளூரல். இது என்னன்னு சொல்லுவோம்? ப்ளூரல். நிறைய இருக்கிறதுனால இது ப்ளூரல்னு சொல்கிறோம். அப்போ ஆர் யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஆர் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆப்பிள் சொல்லக்கூடாது. ஆப்பிள்ஸ் எஸ் இருக்கு இல்லையா? எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பனானா சொல்லக்கூடாது, பனானாஸ். எக்குன்னு சொல்லக்கூடாது, எக்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ளூரலுக்கு எஸ் ஆட் பண்ணுறோம். குவான்டிட்டி கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள் நவுன்ஸுனால் நம்ம இதை கவுண்ட் பண்ண முடியாது, ஆனால் மெஷர் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? மெஷர் பண்ண முடியும். ஹவு மச் மில்க் இஸ் தேர். இதில் எவ்வளோ மில்க் இருக்குன்னு தான் கேட்குறாங்களே தவிர எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்கல. ஸோ மச், அந்த இடத்துல நம்ம மெனி யூஸ் பண்ணோம், இங்கே வந்து மச் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து சிங்குலரில் தான் நம்ம யூஸ் பண்ணோம், ப்ளூரலில் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஹவு மச் சுகர் இஸ் தேர். எவ்வளவு சுகர் இருக்குன்னு தான் கேட்போம், எத்தனை சுகர் இருக்குன்னு கேட்க மாட்டோம். ஹவு மச் சீஸ் இஸ் தேர். எவ்வளோ சீஸ் இருக்குன்னு தான் கேட்போமே தவிர எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ரைஸை பார்க்கும் போது எத்தனை ரைஸ் இருக்குன்னு கேட்க மாட்டோம். ஹவு மச் கேஜ், எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? எத்தனை கிலோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். இப்போ இதை பாருங்கள், பாராஷூட் ஆயில் இல்லையா? ஸோ இது எத்தனை கிலோன்னு கேட்போமா? இல்லை, இது என்னன்னு சொல்லுவோம்? எத்தனை லிட்டர்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். எத்தனை லிட்டர்? எனக்கு வந்து 1 லிட்டர் கொடுங்க, எனக்கு வந்து 250 ml கொடுங்க, மில்லி லிட்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். இப்போ பாரு, ஹவு மெனி. ஹவு மெனினா கவுண்ட் பண்ண முடியறதுக்கு ஹவு மெனி. இங்கே ஐஸ்கிரீம் இருக்குது பார்த்தியா, இது வந்து ஹவு மச். இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது, இதுக்கு நம்ம வந்து ஹவு மச் யூஸ் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் கவுண்ட். இங்கே நிறைய ஆப்பிள்ஸ் இருக்குது, இது ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்? கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5. இதை வந்து ஈஸியாக நம்ம கவுண்ட் பண்ணலாம். லிசன், 1 ஆப்பிள். இங்கே 1 ஆப்பிள் இருக்குது, ஸோ 1 ஆப்பிள் போட்டிருக்காங்க. 2 ஆப்பிள்ஸ். 2 ஆப்பிள் இருக்கு இல்லையா? நான் ஏற்கனவே சொன்னேன் இங்கே எஸ் வராது, சிங்குலருக்கு. ப்ளூரல் வரும்போது எஸ் வரும், அதனால தான் 2 ஆப்பிள்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், 2 பால்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம் ப்ளூரலாக இருந்தால் எஸ் ஆட் பண்ணோன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பால்ஸ். 2 பஸ்ஸஸ், 2 பஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே எஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், பஸ்ஸுக்கு வந்து இஎஸ் பஸ்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க.
இங்க டூ போர்ட்ஸ் இங்க வந்து எஸ் மட்டும் ஆட் பண்ணிக்காங்க சில இடத்துல நமக்கு எஸ் வரும் சில இடத்துல நமக்கு இஎஸ் வரும் நவ் லெட்ஸ் கவுண்ட் த ரைஸ் நம்ம என்ன பண்ணலாம் ரைஸை கவுண்ட் பண்ணலாம் ஒன் ரைஸ் சொல்ல முடியுமா இங்கே இருக்கிறது டூ ரைஸ்ன்னு சொல்லிட்டு அதை கவுண்ட் பண்ண முடியாது அதனால் அவங்க நோ கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம கவுண்ட் பண்ண முடியாது ஸோ வீசே அதனால் நம்ம எப்படி சொல்லணும்னா த்ரீ பவுல்ஸ் ஆஃப் ரைஸ் மூணு கப்பு அரிசி சாப்பாடுன்னு கேட்போம் டூ பாட்டில்ஸ் ஆஃப் வாட்டர் ரெண்டு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி கொடு ஃபைவ் டிஷ்ஷஸ் ஆஃப் சூப்பு எனக்கு ஃபைவ் டிஷ்ஷஸில் சூப்பு கொடுங்க அப்படி தான் கேட்போம் தீஸ் ஆர் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் தீஸ் ஆர் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் இப்போ ரைஸ் இதில் இருக்குது அதை கவுண்ட் பண்ண முடியாது அதே மாதிரி மில்க் இருக்குது பால் இருக்குது கவுண்ட் பண்ண முடியாது சாக்லேட் இருக்குது அது எவ்வளோ சாக்லேட் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ண முடியாது ப்ரெட்டு நம்ம என்ன பண்ண முடியாது கவுண்ட் பண்ண முடியாது கட் பண்ணால் வேணால் கவுண்ட் பண்ணலாம் பட் அப்படியே இருக்கும்போது ப்ரெட்டை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது ஒயினை நம்ம கவுண்ட் பண்ண முடியாது வாட்டர் வந்து நம்ம கவுண்ட் பண்ண முடியாது இதிலே கலர் போட்டிருந்தாலும் அது கலர்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இதையும் நம்ம கவுண்ட் பண்ண முடியாது தீஸ் ஆர் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ஹவு மச் மில்க் டு யூ வாண்ட் யாராவது உனக்கு எவ்வளோ பால் வேணும்னு கேட்டால் நீ உடனே என்ன சொல்வ நாட் டூ மச் ஜஸ்ட் அ லிட்டில் எனக்கு நிறைய வேண்டாம் எனக்கு கொஞ்சமாக கொடுங்க அப்படி தான் கேட்பீங்க ஹவு மச் ரைஸ் டு யூ வாண்ட் உனக்கு எவ்வளோ சாப்பாடு வேணும்னு கேட்டால் நாட் டூ மச் ஜஸ்ட் அ லிட்டில் உடனே நீ என்ன சொல்வ எனக்கு நிறைய வேண்டாம் கொஞ்சம் ரைஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க How many grapes do you want? உனக்கு எவ்வளவு கிரேப்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா not too many. எனக்கு நிறைய வேண்டாம் just a few. எனக்கு கொஞ்சமாக போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் லிட்டில் சொல்லிட்டு பார்த்தோம் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம ஃபியூன்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ லிட்டில்னாலும் ஃபியூனாலும் சேம் மீனிங் கொஞ்சம் தான் அர்த்தம் How many eggs do you want? உனக்கு எத்தனை முட்டைகள் வேணும்னு கேட்டால் not too many. எனக்கு நிறைய வேண்டாம் Just a few, எனக்கு கொஞ்சம் இருந்தால் போதும் நாட் டூ மெனி எனக்கு நிறைய வேணாம் ஜஸ்ட் ஃபியூ ஃபியூனால் இந்த இடத்துலையும் கொஞ்சம் அப்படின்றத குறிக்கும் இப்போ பாரு மச் மெனி நம்ம பார்த்தோம் ஸோ ஃபியூ சென்டென்ஸ் நம்ம மச்சிலையும் ஃபியூ சென்டென்ஸ் நம்ம மெனிலையும் பார்த்தோம் ஸோ நீங்களே கூட ஓனாக நீங்களே சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணி மச்சில் ஒரு ஃபைவ் மெனியில் ஒரு ஃபைவ் சென்டென்ஸ் மேக் பண்ணி எனக்கு அனுப்புங்க சில்ட்ரன் தேங்க்யூ